அரவணை அதிகமாக காட்டி அதை குறை சொல்லாமல் அது உடைச்சிருச்சு பழைய கதையெல்லாம் இனிமேல் நீ உடைக்கவே மாட்டேன்னு நம்பிக்கை ஊட்டி அன்பு காட்டி வளர்த்தீர்கள் என்றால் அதை மெல்ல மெல்ல ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே அது தெரிந்து சரியாக வந்துவிடும். அதான் அப்புறம் நீங்க சொல்ற பேச்செல்லாம் அது கேட்கும். மது போன்ற புகைப்பிடிக்கும் பழக்கமும் அடிமைத்தனமான இதுல என்ன சந்தேகம்? ஒழுக்கல என்ன கழுக்கும் இருக்கு, கழுதல் விட்டேல அது சரியா இது சரியா இருக்கு, நிச்சயமாக தவறு தான். இந்த கேள்வி ஏன் கேட்டாங்கன்னா, யாராவது நான் புகைப்பிடிக்கிற பழக்கம் உடையவனாக இருந்தேன் என்பது தெரிந்தவர்கள் கேட்டிருக்கலாம். நான் அதிகமாக புகைப்பிடிக்கிறவனாக இருந்தேன், இஸ்லாத்துக்கு வந்த பிறகு கூட அதை விட்டு விட்டேன். 6 மாதம் கழித்து மறுபடியும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பிறகு நானாக தெரிந்து கொண்டு மது எவ்வளவு கேடோ அவ்வளவு கேடு புகைப்பதும் என்று புரிந்து கொண்டு முற்றாக விட்டு விட்டேன். அதை விட்டு விடுவது என்பதற்கு ஒரு வழிமுறையை சொல்லித் தருகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாய் குறைத்துக் கொள்வது, வேற பாக்கு போட்டுக்கொண்டு சிகரெட் குடிப்பதை குறைத்துக் கொள்வது, இப்படியெல்லாம் முயற்சி பண்ணீங்கன்னா பாக்கு போட்டுக்கொண்டு சிகரெட் பிடிப்பீங்க. சிகரெட் பிடிக்கும் போதெல்லாம் பாக்கு போடுவீங்க, டீ குடிச்சுக்கிட்டே சிகரெட் குறைக்கிறது, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. சனியை ஒழிகன்னு சொல்லிட்டு ஒரே ஐடியா பட்டுன்னு விட்டுருங்க. அடுத்து அதை விரும்ப மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லிவிட்டு தொடர்ந்து இருங்கள், பிடிக்க மாட்டீர்கள். அது ஒரு நன்மையும் தராது, கட்டாயமாக தவிர்க்கப்பட வேண்டியது புகை. இஸ்லாமியர்கள் போய் பிடிக்கவே கூடாது, பிடித்தால் இஸ்லாமியரையே கிடையாது. வயது 16, பிளஸ் ஒன் பாஸ் எடுத்துதான், அதிகமாக தூங்கலாம். 90% 80% பெண்கள் இருந்து பிரசன்டேஜ் தான் இங்கே சரிசெய்கிறது, இறையசம் என்பதே இல்லை. சைடிஸ் எப்படி நாம் சரி பண்ண முடியும்? அவர் ஏன் படிக்கிறாரு, ஏன் படிக்கிறாருன்றது அவருக்கு இப்போ தெரியாமல் போயிடுச்சு. அதுதான் பிரச்சனையே. நல்லா படிக்கிறான், நல்லா படி, எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறோம். வாப்பா அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணான் பிள்ள, நல்லா படுறான், கஷ்டப்பட்டு படுறான், உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம். வே வேன்னு சொன்னால் அந்த பையன் நினைக்கிறான், உன்னை எவன் கஷ்டப்பட சொன்னான், நான் கஷ்டப்படுறேன் நீ படினா நீயே படி. பல பேர் இது வேற சொல்றது, நான் தான் படிக்கல நீயாவது படுறான், நீ ஏன் படிக்கல என்னடா படி சொல்ல நினைப்பானா நினைக்க மாட்டானா? அந்த பிள்ளைக்கு இருக்கிற சிக்கல் வேற ஒன்றும் இல்லைங்க, அவன் ஏன் படிக்கிறான்னே அந்த குழந்தைக்கு தெரியல. இன்னும் இந்த ஆசிரியர் பள்ளிக்கூடத்தில் தனியார் பள்ளியில் சேர்த்துடுறோமா, அந்த பசங்க அந்த ஆசிரியர் என்ன சொல்றாரு பையனை பார்த்து, டேய் நீ நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கடா, இல்லைன்னா என்னை வேலையை விட்டு தேத்திடுவாங்க. இவர் வேலை விட்டு தேர்த்துக்கலாமா, இவன் படிப்பான் கஷ்டப்பட்டு. அவன் என்ன நினைப்பான் மனசுல, ஓ அப்படி ஒன்று இருக்கா, நல்லன்னு நல்லாவே படிக்க மாட்டேன், நீ டிஸ்மிஸ்ரா நினைப்பான்னு நினைக்க மாட்டானா? அதே மாதிரி ஹெட்மாஸ்டர் மைக்கு பிடிச்சி, ஹெட்மாஸ்டர் கரஸ்பாண்டெண்டெல்லாம் மைக்கு பிடிச்சி காலையில் ப்ரேயரில் சொல்றது, நம்ம பள்ளிக்கூடத்துக்கு நல்ல பேர் வரணும்னோ நீங்களாம் நல்லா படிக்கணும், எங்களுக்கு ரொம்ப முக்கியமா, ஏகப்பட்ட பணம் வாங்கிட்டு இருக்கிறேன் அப்பங்கிட்ட, உன் பள்ளிக்கூடத்துக்கு நல்ல பேராக வரணும், கெட்ட பேர் வர்றதுக்கு எதனா வழிதான் சொல்லியா அப்படின்னு தானே மனசு நினைப்பான் மக்கள். வேற ஒன்றும் இல்லைங்க, உண்மையில் அவனை ஏன் படிக்க வைக்கணும்னு அவனுக்கு தெரியலை. கவனியங்கள், நான் முதலிலேயே சொன்னேன், இறைவனால் படைக்கப்பட்ட மனிதன் இறைவனால் படைக்கப்பட்ட மற்றவற்றை அறிந்து கொள்ளவும் அதை பயன்படுத்தி கொள்ளவுமான அறிவை பெறுவதுதான் கல்வி. இறைவனால் படைக்கப்பட்ட மனிதன் இறைவனால் படைக்கப்பட்ட பிறவற்றை அறிந்து கொள்வதும் அவற்றை பயன்படுத்தி கொள்வதற்குமான அறிவை பெறுவதுதான் கல்வி. அந்த கல்வியை நீ பெறுவதன் மூலம் என்ன நடக்கும் என்பதை சொல்லுகிறேன். அந்த பிள்ளைகள், அந்த வயது பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் இருந்தால் கவனியுங்கள், ஏன் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியறது இல்லைன்னா, நினைவாற்றல் உங்களுக்கு குறைவாயிருப்பதாய் நினைக்கிறீர்கள். இல்லை, இறைவன் நினைவாற்றலை எல்லோருக்கும் ஒரே அளவுக்குத்தான் தந்திருக்கிறான், நினைவாற்றல் சமமாக இருக்கிறது. டியூப்லைட் இல்லாத காலத்தில் காட விளக்க வச்சுக்கிட்டே திருக்குறானை மனனம் செய்தார்கள் என்பதை அறிந்திருக்கிற பிள்ளைகளே,
உன்னால டியூப் லைட்டை வச்சுக்கிட்டு டூம் லைட்டை வச்சுக்கிட்டு டேபிள் லைட்டை வச்சுக்கிட்டு ஃபேன் காத்திரியும் ஏசிலையும் உட்காந்துக்கிட்டு மனப்பாடம் பண்ண முடியாத ஒரு பாடத்தை அன்றைக்கு லைட் இல்லாத காலத்தில் மலையிலையும் காட்டிலையும் பாலை வனத்துலையும் சோத்துக்கு கூட வழி இல்லாதவங்களும் மனப்பாடம் பண்ணி வச்சான் திருக்குறான் இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இறைவனாலே என்றால் உன்னால் முடியாதா? முதல்ல முடியாதுன்றதை தூக்கி எறி. நிச்சயம் உன்னால் முடியும். முடியறதுக்கு நீ என்ன செய்யணும்னா ரெண்டு ஃப்ரேம் இருப்பதாக கற்பனை செய்யுங்கள். ஃப்ரேம் அதில் ரெண்டு பேருடைய படம் இருக்கிறது. நீங்கள் ஆணாக இருந்தால் ரெண்டு ஆண் படங்களை கற்பனை செய்யுங்கள். நீங்கள் பெண்களாக இருந்தால் பெண் படங்களை கற்பனை செய்து கொள்ளுங்கள். படிக்கிற பிள்ளைகள் இந்த ரெண்டும் 25 வயதுன்னு போட்டுக்கோங்க. ஒன்றுக்கு பேர் எக்ஸ், ஒன்றுக்கு பேர் ஒய்ன்னு போடுங்க. இப்பொழுது கவனியுங்கள், இந்த எக்ஸ் என்கிற அந்த படத்தில் இருக்கிறவர் பணக்காரராக இருக்கிறார், மகிழ்ச்சியாக இருக்கிறார். He is always happy. He is very wealthy. He is respectable. எல்லோராலும் அவர் மதிக்கப்படுகிறார். இது எக்ஸ். இந்த ஒய் இருக்கிறாரே, அவர் யாராலும் மதிக்கப்படுவதில்லை. ரொம்ப வறுமையிலே இருக்கிறார். ரொம்ப கவலையாகவே இருக்கிறார், வருத்தமாகவே இருக்கிறார். இந்த ரெண்டு பேர் எக்ஸ் ஒய். இதில் அந்த பிள்ளைகளை கேட்கிறேன், நீ எக்ஸாக விரும்புகிறாயா ஒய்யாக விரும்புகிறாயா? எக்ஸாகத்தானே நீ விரும்புவாய். எக்ஸாக வேண்டும் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த பிள்ளை எக்ஸாக இருக்கிறாரே 25 வயதில், அவர் படித்த போது, அவர் கற்றுக்கொண்ட போது, அவர் கல்வியை அறிந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்டிய போது, கல்வியில் முழு கவனம் செலுத்திய போது, இந்த ஒய் படத்திலே இருக்கிறவர் விளையாட்டாய் இருந்தார், அலட்சியமாக இருந்தார், கல்வியை தூஷணமாக நினைத்தார், பொறுப்பு இல்லாமல் இருந்தார். நான் படித்தாலும் ஏற மாட்டேன், ஏறினாலும் நிற்க மாட்டேன், நின்னாலும் பரீட்சையில் வரமாட்டேன், இது ஒரு பெரிய படிப்பான்னு அலட்சியப்படுத்தினார். அதனாலே அவர் வறுமையில் இருக்கிறார், அதனாலே அவர் மகிழ்ச்சி இல்லாமல் துன்பத்தில் இருக்கிறார், அதனாலே அவர் மதிப்பில்லாமல் இருக்கிறார். இந்த பக்கம் இருக்கிறவர் மதிப்பாக இருக்கிறார், வறுமை இல்லாமல் வளமாக இருக்கிறார், மகிழ்ச்சியாக இருக்கிறார். நீ எப்படி ஆக வேண்டும் என்பதை தீர்மானிப்பது ஒரு கல்வி என்று, கல்வி அவனுக்காக என்று புரிய வைத்தால் அந்த பிள்ளை நிச்சயம் படிப்பான். தொழுகையும் அவனை இம்மை நலத்தையும் மறுமை நலத்தையும் தரக்கூடியது என்று புரிய வைத்தால் செய்வான். நான் தொடரில்லை, நீ என் தொழு அப்படின்னு சொல்றதுனால எல்லாம் குழந்தை தொடர். தொழுதாக வேண்டும் இறைவன் ஓப்புக்கு, இறைவனின் மகிழ்ச்சிக்கு அது காரணமாக அமையும் என்று சொல்லிக் கொடுங்கள். இப்படி அந்த குழந்தையை திருத்தி விடலாம். வெளிநாட்டில் இருக்கும் வெளிநாட்டில் தாய் தந்தைகள் 18 வயது மகனாக செய்தாங்க, அவருடைய அந்த பயனை எப்படி பயிற்சிக்கிறது, எப்படி ஒழுக்க சூழ்நிலை உடைய ஹாஸ்டலாக பார்த்துக் கொள்ளுங்கள். வீட்டில் பெரியவர்கள் மத்தியிலே அந்த குழந்தை வளர்க்கப்படுமானால் அந்த குழந்தையை குறை கண்டுபிடிக்கிற பழக்கத்தை குறைத்துக் கொண்டு எப்ப பார்த்தாலும் அந்த குறை சொல்றது, நீ சரிபட மாட்டேன், நீ உருப்பட மாட்டேன், நீ வளர மாட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படி இறைவன் சொல்ல ஆரம்பித்தா நம்ம கதி என்ன ஆகுது? அதனால் அந்த குழந்தையை எப்பொழுதும் குறை கண்டுபிடிக்காதீர்கள். சின்ன சின்ன குறைகளை கண்டுகொள்ளாமல் இருங்கள். பெரிய குறை வந்து விடாமல் கண்காணிப்பாக இருங்கள். அதிகமாக அன்பு காட்டுங்கள். நான் சொன்ன வயதில் எந்த வயது, பதினெட்டு வயசா? 18 வயது என்றால் அதிகமாக ஊக்கப்படுத்துங்கள். அவன் நல்லவனாக வல்லவனாக அவன் பெரிய இடத்துல பெரிய பெரிய பொசி